நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப் திடீர்னு ஓபன் பண்ணா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். This version of WhatsApp became out of date னு வரும். அது வந்த உடனே நீங்க ஷாக் ஆயிருவீங்க. இந்த வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படினா இன்னேரத்துக்கு அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோல இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படினு சொல்லப் போறேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணல உடனே Subscribe பண்ணிக்கங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். ஒரு நாலு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போறோம். இந்த நாலு மெத்தட்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதுலயே டவுன்லோட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா டேரக்டா பிளே ஸ்டோர் கூட்டிட்டு போகும். ஆப் இன்னும் நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஒரு சிலர் லேட்டஸ்ட் ஆப் அப்டேட்ல இருப்பாங்க, பட் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே செட்டிங்ஸ் போயிட்டு டேட் அண்ட் டைம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல டேட் டைம் தப்பா ஓடிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா அதே நீங்க வந்து ரீநேம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னன்னா, உங்க மொபைல செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் இன் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளால உங்களுடைய பர்டிகுலர் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல போனீங்கன்னா அதுல வந்து கேட்சி டேட்டாவை கிளியர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்சி டேட்டாவை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் கிளிக் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க. அப்படியும் ஓபன் ஆகல அப்படின்னா வேற வழியே இல்லைங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. பட் என்னன்னா உங்க வாட்ஸ்அப்ல இருக்க டேட்டாஸ் கிடைக்காது, நீங்க பேக்கப் பண்ணல அப்படின்னா. ரெகுலரா நீங்க வந்து டிரைவுக்கு பேக்கப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்ப வந்து எடுத்துக்க முடியும். என்ன அப்படின்னா திரும்ப அந்த செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அதுல வந்து கேட்சி டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா கொடுக்கணும். கிளியர் டேட்டா கொடுத்தா அந்த வாட்ஸ்அப் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு சமம். பட் நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கிளியர் டேட்டா கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு போற மாதிரி போகும். வாட்ஸ்அப் ரீசெட் பண்றதெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்காதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மூணு மெத்தட் நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள மூணு மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா தம்ஸ் அப், எந்த இஷ்யூ இல்லை. அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பா நீங்க ரீசெட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஜஸ்ட் எனியாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கூகுள் டிரைவுக்கு பேக்கப் பண்ண படிச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க வந்து எந்த ரீசெட் பண்ணாலும் இல்லை அன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா உங்க மெயில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிரும். இந்த நாலு மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட ட்ரை பண்ணி உங்களுடைய ப்ராப்ளமா சால்வ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை பை 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 பை.